ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது தமிழ் இயற்பியல் லெசன் 1. இப்போ பார்க்கலாம் ஒன் வேர்ட்ஸோட ஷார்ட்கட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட், இந்த மாதிரி படத்தை பார்த்த உடனே பி ஒன் பி டூ ரெண்டுமே செங்குத்தில் இருக்குது. அப்போ ஆன்சர் அது சம்மந்தப்பட்ட ஆன்சர் B1 மற்றும் B2. அடுத்தது பாருங்கள், பின்வரும் மின்துகள் நிலையமைப்புகளில் எது சீரான மின்புலத்தை உருவாக்கும்? மூணு சீரான இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முடிவிலா சமதளத்தில் தான், அதாவது இன்ஃபைனைட் சமதளத்தில் தான் நம்ம சீரான மின்புலத்தை உருவாக்க முடியும், ரைட்? அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 3. இதில் இப்போ என்ன பண்ணுறோம், Q2லேருந்து Q1க்கு சார்ஜ் புறம் ஃபீல்ட் லைன் புறம் போகுது, அதாவது மின்புல கோடுகள் புறம் போகுது. இதை எண்ணி பார்த்தீங்கன்னா 1லேருந்து 11 வரை இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறத எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 இருக்கும். 11 + 14 25 லைன் மொத்தம். Q2லேருந்து Q1க்கு போகிறது மொத்தம் எத்தனை லைன்? 11 லைன். 11 / 25. அப்போ ஆன்சர் அது சம்மந்தப்பட்டமான ஆன்சர் நமக்கு இங்கே இருக்குது. ஃபோர்த் ஒன் வேர்டில் 8 நானோமீட்டர்னு இருக்கா, அப்போ அது சம்மந்தப்பட்டமான ஆன்சர் 8, அவ்வளோதான். இப்போது ஃபிஃப்த் ஒன் வேர்டை பாருங்கள், ஏ வட்டம் தான் இருக்கிறதுலே நமக்கு பெரிய வட்டம். அப்போ ஏ வட்டம் தான் இருக்கிறதுலே நமக்கு பெரிய வட்டம், அதுதான். அப்போ அது சம்மந்தப்பட்டமான ஆன்சர் ஏ. சிக்ஸ்த் ஒன் விட பாருங்கள், இப்போது இதில் இருக்கிற சார்ஜ் அப்புறம் பாருங்கள், அதில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் இதில் 1 இருக்கா, 1. 2 சார்ஜ் இருக்கா, 2. இங்கே 1 சார்ஜ் இருக்கா, மொத்தம் சேர்த்தா 4. அது சம்மந்தப்பட்ட ஆன்சர் 4. Q1 Q2 ரெண்டு நேர்மின்னோட்ட அளவு கொண்ட இந்த ரெண்டு சார்ஜ் இருக்குது. இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு சேர்க்குறோம், சேர்த்துட்டு திரும்ப பிரிக்கிறோம். பிரித்து வச்சா ரெண்டையும் சேர்த்துட்டோம், திரும்ப நம்ம பிரிச்சிட்டோம்னா என்ன ஆகும்? முன்பை இருந்ததை விட விசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த கவர்ந்து இழுக்கக்கூடிய விசை. 8th ஒன்பது, இதில் பாருங்கள், ப்ளஸ் கியூ மைனஸ் கியூன்னு அழகாக நீட்டாக இருக்குது. இதில் இருக்கிற அட்ராக்ஷன் ஃபோர்ஸு இந்த இதில் எதுலேயுமே இருக்காது. இதை மூணுத்தையும் கூட்டினா தான் இது நமக்கு வரும், அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போ இதை நல்லா கவனிங்க, E = 10xi அப்படியே இங்கே பாருங்கள், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. X = 2, அப்போ 10 × 2 + 20 வோல்ட், அப்போ ஆன்சர் சி. இப்போ இங்கே பாருங்கள், இதில் சரியான வரைபடம் இந்த வரைபடம் தான். எப்படின்னா, மெல்லிய கோளக கூட்டின் கியூ அளவுள்ள துகள்கள் சீராக ஃபஸ்ட்டு பரவிருக்கு, கொஞ்ச நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அந்த சார்ஜ் இறங்கிடும், மின்னூட்டம் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிரும். அதனால தான் நமக்கு இந்த கர்வ் சீரான, அதுக்காக. 11th ஒன்பதில் 7 இருக்கா, அடுத்தது -4 3 வருது. இப்போது இங்கே 5 இருக்கா, 5 மட்டும் எடுத்துக்குவோம். 5 + 3 + 8 சம்மந்தப்பட்ட ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ. 12th ஒன்பதில் என்ன இருக்குது, எல்லாத்துலேயும் கியூபுரம் ஃப்ரண்ட்டில் இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஆன்சர், அப்போ ஆப்ஷன் சி. இப்போ இதை பாருங்கள், இணைத்தட்டு மின்தேக்கி இருக்குது. அந்த மின்தேக்கியை பரப்பளவை பெருசு பண்ணுறாங்க, அதோடய டிஸ்டன்ஸையும் பெருசு பண்ணுறாங்க. பெருசு பண்ணால் அதிகமான அடர்த்தி இருக்குமா, தண்ணியெல்லாம் அதிகமாக ஊற்றலாமா? ஒரு டேங்க்கு ரொம்ப பெருசாக கட்டிட்டோம்னா அதில் நிறைய தண்ணியை அடர்த்தியாக சேவ் பண்ணலாம், அப்போ ஆற்றல் அடர்த்தி அதிகம், ரைட்? அடுத்தது 14th ஒன்பது, எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்குது, 2 μF 2 μF ரெண்டு இடம் வருது இந்த சர்க்கியூட்டில், அப்போ ஆப்ஷன் பி. இங்கே பாருங்கள், இங்கே ஆப்ஷனை ஃபஸ்ட் பாருங்கள், 3 × 10⁻²⁴ 1 2. நமக்கு இங்கே என்ன இருக்குது, 3 வந்துருச்சா, 3 × 10⁻²⁰ 1 3 இருக்குது, 1 செலக்ட் பண்ணிடக்கூடாது, 3 தான் நமக்கு பெரிய ஆன்சர். ஸோ 3 × 10⁻²⁰